ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காம நீங்கள் அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பற்றி தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு இந்த இரண்டு முறையை பயன்படுத்தி நம்ம அதிக அளவில் ஹீட் எனர்ஜியை வந்து உருவாக்கலாம். இப்படி நம்ம உருவாக்குற இந்த ஹீட் எனர்ஜியை வந்து தண்ணீரை கொதிக்க வைக்க நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அப்படி கொதிக்கும் போது அதிக வெப்பநிலையில் தண்ணி வந்து நீராவியாக மாறும். அந்த நீராவியை நம்ம வந்து நீராவி டர்பைனுக்குள்ளே செலுத்தும் போது அது ரொட்டேட் ஆகும். அதனால் நம்ம வந்து அந்த ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதுதான் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல முக்கியமான பேசிக் கான்செப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட பிளாக் டயக்ராம். இங்கே இருக்கிற முக்கியமான பகுதிகள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கும், அப்புறம் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்கும். இந்த ரெண்டும் தான் முக்கியமான பகுதிகள். இந்த ரெண்டும் தான் தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து வேறுபடுத்துது. மற்றபடி எல்லா பார்ட்ஸுமே தெர்மல் பவர் பிளான்ட்டில் இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தெர்மல் பவர் பிளான்ட்டில் வந்து கோலை யூஸ் பண்ணி அந்த தண்ணியை வந்து கொதிக்க வச்சு நீராவியை கன்வெர்ட் பண்ணுவோம். இங்கே வந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் மூலமாக வந்து ஒரு அணுக்கரு சிதைவு முறையை ஏற்படுத்தி அது மூலமாக வெளிப்படுற அதிகப்படியான வெப்பத்தை யூஸ் பண்ணி அந்த தண்ணியை வந்து கொதிக்க வச்சு நீராவியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம டர்பைனை ரொட்டேட் பண்ண வைக்கிறோம். இது ரெண்டும் தான் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கும் தெர்மல் பவர் பிளான்ட்டுக்குள்ள வித்தியாசம். ஆனால் வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்கலான அமைப்பு. அதாவது இதை வந்து எளிதாக வந்து கையாள முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. நம்ம தெர்மல் பவர் பிளான்ட்டில் மாதிரி நிலக்கரியை போட்டு எரித்து பாய்லரில் இருக்கிற தண்ணியை கொதிக்க வச்சு நீராவியாக மாற்றுறது மாதிரி இங்கே நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து யாராலையும் வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. இதுக்காக கொஞ்சம் ஸ்பெஷல் சயின்டிஸ்ட் மாதிரிப்பட்ட ஆட்கள் தேவை. அதாவது அணுக்கரு இணைவு, அணுக்கரு பிளவு, அதாவது ஆட்டம் இன்ஜினியர்ஸ், அவங்கெல்லாம் கண்டிப்பாக இதுக்கு தேவை. அவங்களால தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். சாதாரண மனிதர்களால் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நியூக்ளியர் ரியாக்டரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அங்கே வந்து ஃபியூல் ராட் இருக்கும், அப்புறம் வந்து மாடரேட்டர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும், அப்புறம் வந்து கண்ட்ரோல் ராட்ஸ். இப்படி மூணு முக்கியமான பகுதிகள் இந்த நியூக்ளியர் ரியாக்டரில் இருக்கும். என்ன இல்லைனா ஃபியூல் ராட் இருக்கும், மாடரேட்டர் இருக்கும், அப்புறம் கண்ட்ரோல் ராட்ஸ். அதாவது இந்த ஃபியூல் ராடுங்கிறது வந்து நம்ம அங்கே யூஸ் பண்ணுற ஃபியூல், நம்ம எல்லாருக்குமே தெரியும் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுற ஃபியூல் வந்து யுரேனியம், தோரியம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், கதிரியக்க தனிமங்கள். ஆனால் நார்மலாக வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது யுரேனியம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த யுரேனியத்தை வந்து ஒரு நியூட்ரான் கொண்டு மிதமான வேகத்தில் வந்து மோதும் போது அங்கே வந்து ஒரு அணுக்கரு சிதைவு, அதாவது அணுக்கரு பிளவு நடக்கும். அணுக்கரு பிளவுலையும் வந்து அதிகப்படியான ஹீட் எனர்ஜி உருவாகும், அணுக்கரு இணைவுலையும் அதிகப்படியான ஹீட் எனர்ஜி உருவாகும். ஆனால் பவர் பிளான்ட்லாம் நார்மலாக வந்து அணுக்கரு பிளவு அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்தி தான் நாம் வந்து இங்கே வந்து ஹீட் எனர்ஜியை உருவாக்குறோம். ஓகே, நான் சொன்னது மாதிரி யுரேனியம் தனிமத்தை வந்து மிதமான வேகத்தில் ஒரு நியூட்ரானை கொண்டு மோத விடும்போது அங்கே வந்து அணுக்கரு சிதைவு நடைபெற்று அதிகப்படியான ஒரு வெப்ப எனர்ஜி வந்து உருவாகிறது, ஹீட் எனர்ஜி வந்து உருவாகும். ஓகே, இந்த மாடரேட்டரோட வேலை என்னென்னா, இந்த மாடரேட்டர் வந்து அந்த ஃபியூல் ராடை சுற்றி வச்சுருப்பாங்க. இது என்ன பண்ணணும்னா, அந்த நியூட்ரான்கள் அந்த மோதும் வேகத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ அதிகப்படியான வேகத்தில் தாரமாரம் அதுக்கு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு மோதிச்சுன்னா அணுக்கரு சிதைவு அப்படிங்கிறது அது கட்டுக்கடங்காமல் நடக்கும். அது ஒரு பெரிய வெடிப்பினையும் அதிக கதிரியக்கத்தையும் ஏற்படுத்தி அதிக மோசமான நிலையை ஏற்படுத்தக்கூடும். அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாடரேட்டர் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோம். மாடரேட்டராக இருக்கிறது வந்து கிராஃபைட்டை தான் நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோம். அந்த பொருள் வந்து வேறு எதுவுமே கிடையாது, சாதாரண கிராஃபைட்டு தான். அதை தான் வந்து இங்கே நியூக்ளியர் ரியாக்டரில் வந்து மாடரேட்டராக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான பொருள் இருக்கும், கண்ட்ரோல் ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த நியூட்ரான்ஸுகளின் எண்ணிக்கையை வந்து குறைக்கும். அது எப்படி குறைக்கணும்னா, இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து இந்த நியூட்ரான்களை அப்சர்வ் பண்ணிய ஒரு பொருளால் தான் வடிவமைச்சிருப்பாங்க. அதனால் வந்து இது அதிகப்படியாக உருவாகிற அந்த நியூட்ரான்ஸ்களை வந்து இதை அப்சர்வ் பண்ணும். அதனால் வந்து அங்கே அணுக்கரு சிதைவு வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிகழ்ச்சியாக தான் நடக்கும். இதனால் வந்து ரொம்ப சேஃபாக வந்து பவர் பிளான்ட் ஒர்க் ஆகும். இந்த இது எல்லாமே கரெக்டான ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த இவ்வளோ விஷயங்களை வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டரில் நடக்கும். அப்படி இந்த விஷயங்கள் கரெக்டாக நடந்து இந்த அணுக்கரு சிதைவு ப்ராப்பராக நடைபெற்றுச்சுன்னா நமக்கு தேவையான ஹீட் எனர்ஜி வந்து கிடைக்கும். அது வந்து இந்த ஹாட் மெட்டல் விளையாட்டு நமக்கு வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சரை வந்து அடையும். இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீட்டாக இருக்கிறத வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அது பேரலே இருக்குது ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு. நமக்கு வந்து அங்கே கோல்டு வாட்டரை வந்து உள்ளே செலுத்துவாங்க. அப்போ ஹீட்டில் அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் என்ன பண்ணுவோம்னா, இருக்கிற ஹீட்டை வந்து அந்த
கோல்டு வாட்டருக்கு மேலே வந்து திணிக்கும். அப்போ அந்த கோல்டு வாட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொதிச்சு ஸ்டீமாக மாறிடும். அந்த ஸ்டீம் அப்புறம் வந்து ஸ்டீம் வால்வு வந்தடையும். அப்புறம் அந்த வால்வில் இருந்து நமக்கு ஸ்டீம் டர்பைனுக்கு செலுத்துவாங்க. இதனால் அதிகப்படியான ப்ரெஷரில் இருக்கிற அந்த ஸ்டீம்னால் அந்த ஸ்டீம் டர்பைன் வந்து அதிவேகத்தை வந்து ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது அதனுடன் கப்பிள் பண்ணியிருக்கிற அந்த அல்டர்னேட்டரை வந்து அதிவேகத்தில் ரொட்டேட் ஆகும். இப்போ நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இவ்வளோதான் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட வேலை. இப்போ நீங்கள் கீழே பார்த்துட்டீங்கன்னா அந்த ஸ்டீம் வந்து எக்ஸாஸ்ட் ஸ்டீம், அதாவது டர்பைனில் போயிட்டு ரொட்டேட் ஆகிட்டு மீதி வர அந்த ஸ்டீம் வந்து கண்டென்சர் வரும். அந்த கண்டென்சர் என்ன பண்ணணும், அந்த நீராவியை மறுபடியும் நீராக மாற்றி அந்த ஃபீடு வாட்டர் பம்பு வழியாக மறுபடியும் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு அனுப்பும். இப்போ கண்டென்சரால் வந்து குளிர்விக்க முடியாமல், அதாவது நீராவியை குளிர்வித்து நீராக்க முடியலைன்னா அதை வந்து கூலிங் டவருக்கு வந்து அனுப்புவாங்க. கூலிங் டவர் வந்து ஏற்கனவே தெர்மல் பவர் பிளான்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே கான்செப்ட் தான். இங்கே வந்து கூலிங் டவர் வழியாகிட்டு அந்த நீராவியை செலுத்தும் போது அது படிப்படியாக ஒரு குளிர்ச்சி நிலை அடைந்து திரும்பி தண்ணியாக மாறும். அதை மறுபடியும் ரொட்டேட் பண்ணி ஃபீடு வாட்டர் பம்பு வழியாக ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் வந்து இந்த முறையெல்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து சைக்கிளிங் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட வேலை. இப்போ உங்கள் எல்லாருக்குமே நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் உள்ள ஒரு ஒர்க்கிங் ஆப்ரேஷன் வந்து எப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட அட்வான்டேஜ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் வந்து பயன்படுத்துகிற எரிபொருளின் அளவு வந்து கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஆகிற செலவு வந்து ரொம்பவே கம்மி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இங்கே வந்து யுரேனியம், தோரியம், புளுட்டோனியம் அந்த மாதிரியான கதிரியக்க தனிமங்கள் தான் இங்கே வந்து எரிபொருளாக இருக்குது. இதெல்லாம் அளவில் மிகவும் சிறியதாக இருந்தாலும் அதிகப்படியான எனர்ஜியை வந்து உருவாக்கும். எனவே நமக்கு வந்து கிடைக்கிற அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த எரிபொருளுக்காக, இப்போ நிலக்கரியெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா டன் கணக்கில் கப்பலில் ட்ரெயினில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அந்த அளவுக்கு ஒன்றும் தேவையில்லை. அதனால் இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகிற செலவு ரொம்பவே கம்மி. அதே மாதிரி மற்ற இதே கெப்பாசிட்டியில் இருக்கிற மற்ற பவர் பிளான்ட்டுக்கு தேவையான இடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து செட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று, குறைந்த அளவு எரிபொருளை வந்து பயன்படுத்தி அதிக அளவில் பவரை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறதுனால இங்கே உள்ள ரன்னிங் காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மி. இது இவ்வளோ தான் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட மிக முக்கியமான அட்வான்டேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்குறது நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட டிஸ்அட்வான்டேஜை தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு வந்து இந்த பிளான்ட் அமைப்பதற்கு ஆகிற ஆரம்ப செலவு வந்து ரொம்பவே அதிகம். அதே மாதிரி இது வந்து ஏனோதானோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்டமேனிக்கு வந்து இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனே ரொம்பவே கேர்ஃபுல்லாக ரொம்பவே பாதுகாப்பாக தான் இதை வந்து வடிவமைக்கணும். அதனால வந்து இந்த பவர் பிளான்ட் அமைக்கிறதுக்கான ஆரம்ப செலவு ரொம்பவே அதிகம். அப்புறம் வந்து இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட், அதாவது பராமரிப்பு செலவும் ரொம்பவே அதிகம். ஏன்னா வந்து இதை கரெக்டாக வந்து பராமரிச்சுட்டே இருக்கணும், மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே என்ன சின்ன தப்பு நடந்தாச்சும் பெரிய விபத்து நடக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத கதிரியக்க தனிமங்கள்னால, அதாவது இங்கே வந்து அதிகப்படியான கதிர்வீச்செல்லாம் இங்கே வெளிப்படும். இது வந்து மனிதனுக்கு வந்து ரொம்பவே தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள். எனவே வந்து இங்கே மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே ப்ராப்பராக இருக்கணும். அதே மாதிரி இந்த பிளான்ட்டில் வர வேஸ்ட், அதாவது அந்த பிளான்ட்டில் கடைசியாக வர அந்த வேஸ்ட் எல்லாம் வந்து அதிகப்படியான ரேடியோ ஆக்டிவ் உடையதாக இருப்பதால் இதனை கவனமாக வெளியேற்ற வேண்டும். அப்படி வெளியேற்றலைன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதாவது சைடு எஃபெக்டெல்லாம் வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்த கதிரியக்க தனிமங்கள் வந்து மனிதனுக்கு வந்து கேன்சர் அந்த மாதிரி கொடிய வியாதிகளெல்லாம் உண்டாக்கக்கூடிய தன்மையுடையதாக இருப்பதால் இதனை வந்து ரொம்பவே கவனமாக வந்து வெளியேற்றணும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அணு ஆற்றல் வந்து எவ்வளவோ தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து நம்ம இதை கவனமாக பயன்படுத்தணும்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜும் இதில் இருக்குது. இதில் உள்ள வேஸ்ட்டெல்லாம் வெளியேற்றுறது வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒன்று. இவ்வளோ தான் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, உங்கள் எல்லாருக்குமே இப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.